ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விளாக். நம்ம சேனலில் இன்றைக்கி கஞ்சி, கூழு, ரசம் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி காரசாரமான மோர் மிளகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ பச்சை மிளகாய் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு நடுவில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது மோரில் இருக்கிற அந்த புளிப்பெல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். இது மிளகாய் வாங்கும்போது உங்களுக்கு காரம் இல்லாத மிளகாவை பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்காமல் இந்த மாதிரி ஒரே சைஸ் தான் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பிப்ரவரி மார்ச் மாதத்தில் நீங்கள் இந்த மிளகாய் வாங்கினீங்கன்னா காரம் அதிகமாக இருக்காது, மோர் மிளகாய் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா மிளகாவுமே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் அப்படியே இருக்கட்டும், எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ வந்து நான் வீட்லேயே தயிர் வச்சுருக்கேன், நல்லா கட்டியான தயிர். நீங்கள் கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ மிளகாவுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே திக்கான தயிரையே அடித்து எடுத்துக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு மிளகாவில் ஊறும்போது நல்லா புளிப்பு அதிகமாக, உப்பு கரெக்டாக சூப்பராக இருக்கும் மோர். இதில் வறுத்து அரைச்ச வெந்தய பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மோரில் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து மிளகாய் ஊறி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அடைச்சி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடியில் கொஞ்சமாக அந்த பெருங்காயம், வெந்தய பொடியெல்லாம் இருக்குது, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அதையும் அதிலே சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மோரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மோருக்குள்ளே நல்லா முழுகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது ஒரு 2 மணி நேரம் கழித்து திரும்ப ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு, இது ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. காலையில் பார்க்கலாம். இது நல்லா ஊறட்டும். ஒரு நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறமா காலையில் எடுத்து காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காலையில் பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது, தயிரும் திக்காக இருக்குது. இது அப்படியே ஒரு முறை கலந்துட்டு ஒரு தட்டில் மாற்றி வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம். தயிர் இல்லாமல் சுத்தமாக வடிச்சுட்டு மிளகாய் மட்டும் எடுத்து தட்டில் போட்டுக்கோங்க. அந்த தயிர் வந்து அப்படியே இருக்கட்டும். திரும்ப ஈவினிங் காஞ்சதுக்கப்புறமா அந்த தயிரில் அந்த மிளகாவை சேர்க்கணும். தட்டில் போட்டு ஒரு ஈவினிங் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சி இந்த அளவு தான் காஞ்சிருக்கு. இது திரும்பவும் அதே மோரில் சேர்த்துக்கலாம். திரும்ப அதே மோரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மோரில் முழுகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு திரும்ப நைட் ஃபுல்லாக அப்படியே ஊறணும். அந்த மாதிரி 2 நாள் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அந்த மோரில் இருக்கிற புளிப்பு, வெந்தயம், உப்பெல்லாம் அதுக்குள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். திரும்ப காலையில் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நைட் ஃபுல்லாக ஊறி மோர் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் மோர் வடிச்சிட்டு இந்த மிளகாய் மட்டும் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். 1-5 நாள் விடாமல் காய வச்சு நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் காய வச்சேன் நான். இந்த அளவுக்கு நல்லா முறுகலாக காயணும். இது வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாவை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப கருகிற வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் டேஸ்ட்டு. இது அப்படியே ஒரு தட்டில் மாற்றிட்டு இது வந்து கஞ்சி, கூழு, தயிர் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம். பழைய சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.